விவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நான் இன்னைக்கு மாங்கல்யத்தில் இது மாதிரி சேர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி உண்டாகும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்கள் அது என்னென்ன பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மாங்கல்யம் அப்படின்னா எப்பவுமே வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடில் தான் முறையாக வந்து அவங்க மாமியார் வீட்டு சைடில் தான் நம்ம வந்து கட்டுவாங்க மாங்கல்யத்தை சப்போஸ் வந்து சிலர் வீட்டுலங்களில் வந்து பெண்கள் பெண்கள் வீட்டு சைடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அப்பா அம்மா நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி செஞ்சாலும் செய்யலாம் அதனால தவறு எதுவும் கிடையாது மாங்கல்யத்தில் அந்த மாதிரி செஞ்சாலும் செய்யலாம் இப்போ வந்து யார் யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கருக மணியை இந்த செவப்பு மணியை நம்மளா வாங்கி கோத்துக்கிறது அப்புறம் வந்து நாணல் இருக்கு இந்த சாரி நாணல்னு சொல்கிறேன் தாயத்து இருக்குது பாருங்கள் அந்த தாயத்தை வந்து ஏதோ ஒரு மந்திரிச்சு கொடுக்குறாங்க ஏதோ நம்ம உடம்புக்கு முடியல அப்படின்றதுக்காக அந்த தாயத்தை நீங்கள் யார் மூலியமாகவும் நீங்கள் போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து எக்காரணம் கொண்டும் தாலி கயிறில் மட்டும் கோக்கக்கூடாது இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் இந்த சேஃப்டி பின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ச ஊக்கு அந்த ஊக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்க அதை வந்து கயிறில் போடக்கூடாது எப்பவுமே வந்து ஊக்குன்றது வந்து அதோடைய குண குத்துறது தான் இந்த சுருக்கு சுருக்குன்னு குத்தும் அதனால் அது வந்து அந்த கயிறில் நம்ம வந்து சேர்த்துக்கக்கூடாது அதை அந்த அது வந்து ரெண்டாவது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருளும் கூடாது அதையும் நம்ம சிலர் பீரோ சாவியை போயிட்டு அந்த தாலிக்கொடியில் வந்து ஒரு ஊக்கு போட்டு போட்டு வச்சுருப்பாங்க அதுவும் செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வேறு ஒரு இடத்துல வச்சு சேமித்து வச்சுக்கலாமே தவிர இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம செய்யக்கூடாது மாங்கல்யத்தில் ஓகேங்களா அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மங்களஷ்மி பொட்டு நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மங்களஷ்மி பொட்டுன்றது வந்து ரொம்ப ஒரு மங்களகரமான ஒரு பொருள் இது வந்து யார் வேணாலும் கோர்க்கலாம் இது வந்து இவங்க தான் கோர்க்கணும் அவங்க தான் கோர்க்கணுன்றது அவசியம் கிடையாது இதுக்கு வந்து ஒரு தடையே கிடையாது அதனால் மங்களஷ்மி பொட்டு தாராளமாக நீங்கள் வாங்கி கோர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஒரு விஷயமாக நீங்கள் இந்த கால் கால் போனால் ஒரு ஒரு இதுவாக தாலிக்கொடியில் போட்டுட்டு போட்டுட்டு வர்றதுனால அது கிட்டத்தட்ட நிறைய சேர்ந்துடும் எனக்கு தெரிஞ்சு இந்த செயினை அறுக்கிறாங்க அறுக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா மஞ்சள் கயிறில் நீங்கள் தாலி கோர்த்து போட்டு பாருங்களேன் யாருமே உங்கள் க செயினை வந்து அறுக்க மாட்டாங்க அது வந்து சே பராமரிக்கிறது கஷ்டமாக அது மஞ்சள் கயிறு தினம் போட முடில மஞ்சள் போட முடியல அப்படின்றவங்க இப்போ சரடில் போட்டுக்கிறாங்க ரெண்டாவது ஆஃபீஸ் போகிற பிள்ளைங்களும் போட்டுக்கிறாங்க ஆனால் இப்போ திரும்பி மாறி மஞ்சக்கேரில் போடுற மாதிரி இப்போ பிள்ளைங்க மாறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா வாழ சீப்பு இந்த வாழை சீப்பு வந்து எதுக்கு போடணும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நிறைய பேர் எதுக்குன்னு தெரியாமையே போட்டிருப்பாங்க வாழை இடை வாழையாக அந்த குடும்பம் தழைச்சு நல்லா வளரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வாழ சீப்பை போடுவாங்க அப்புறம் மங் இது வந்து லக்ஷ்மி பொட்டு இந்த லக்ஷ்மி பொட்டை எதுக்கு கோர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கால் பவுன் அரை பவுனில் கூட கிடைக்கும் உங்களுக்கு இந்த லக்ஷ்மி பொட்டுன்றது இதெல்லாம் வந்து ஒரு சேமிப்பு தான் இப்போ நம்ம வந்து சேமிப்பை விடவே இந்த லக்ஷ்மி பொட்டை நம்ம தாலிக்கையரில் போடும்பொழுது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நல்ல ஒரு செல்வம் நிறைந்திருக்கும் உங்களுக்கே ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும் நம்ம கையிற்றுல நம்ம தாலிக்கொடியில் இவ்வளோ விஷயம் நம்ம சேர்த்து வச்சிருக்கோமே இவ்வளோ பொருள் நம்ம ஒன்று ஒன்றா சிறுக சிறுக சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருள் நம்ம வாங்கி சேர்த்து வச்சுருக்கிறோமேன்ற ஒரு சந்தோஷமே உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்கள் நிறைய பேர் பாருங்களேன் நிறைய சும்மா சாதாரணமாக பெண்கள் வந்து பூ விற்கிறவங்க இல்லை ஏதாவது காய்கறி விற்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா எப்பயாச்சும் அவங்களாம் நல்லா மறைச்சி தான் போட்டிருப்பாங்க சரடை எப்பயாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுதுன்னா பாத்தீங்கன்னா நிறைய கொத்திருப்பாங்க அந்த கயிறில் அப்போ அந்த விஷயத்தை வந்து அதில் அதில் சேமித்து வைக்கிற மாதிரி அவங்களுக்கு விஷயம் அவங்க வீட்டில் ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும் நல்ல ஒரு பணம் காசு தங்கும் இந்த மாதிரி காயின்னு இந்த லக்ஷ்மி பொட்டுன்னு கேளுங்க லக்ஷ்மி பொட்டுன்னு கேளுங்க அது வந்து கால் பவுன்லேருந்து ஒரு கிராம்லேருந்து கூட ஸ்டார்ட் ஆகுது அது ஒரு கிராமில் கூட நீங்கள் வாங்கலாம் கால் பவுன்லேயும் வாங்கலாம் அடுத்தது லக்ஷ்மி பொட்டு அடுத்தது வந்து லக்ஷ்மி காயின்னு அடுத்தது வந்து சீப்பு அடுத்தது அண்ணாச்சி கான்னு சொல்லுவாங்க ஒரு சில க பொருள் அப்புறம் பூவுன்னு சொல்லுவாங்க அண்ணாச்சி பூன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம தாலிக்குடியில் சேர்த்துக்கிறதுனால நம்ம வீட்டில் எப்பவுமே மனமகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கும் ஒரு மன நிம்மதி நம்மகிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குது நம்மகிட்ட இவ்வளோ பவுண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு மன சந்தோஷம் உங்களுக்கும் கிடச்சி உங்கள் குடும்பம் நல்ல செல்வ செழிப்புடன் நல்லா இருக்கும் குடும்பத்தில் முதல்ல ஒற்றுமை நிலைக்கும் எதனா ஒரு விஷயம் வாங்கணும் உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்களேன் நான் இது மாதிரி தாலி கொடிக்கு சேர்த்துக்கிறதுக்காக நான் வாங்க போகிறேங்க நிறைய சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு அவங்களுக்கே அவருக்கே ஒரு சந்தோஷம் வரும் வா வா நம்ம போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லுவார் நீங்கள் அப்புறம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அப்புறமா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் வியூவர்ஸ் இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்குன்னு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்